வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட். எஸ்ஜிடி எக்ஸாம் அப்ளை பண்ண டீச்சர்ஸ் கவனிங்க, உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஒன்று தமிழ் தகுதி தேர்வு எழுதணும், இன்னொன்று 150 க்வெஸ்சன்ஸுக்கு எப்பயும் போல் எழுதக்கூடியது, சரிங்களா? ஓகே. ஸோ இந்த தமிழ் கட்டாய தேர்வில் என்ன நடக்கும், அது எதுக்காக அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? கவனிங்க. ஸோ அதுக்கு என்ன படிக்கணும், யாருக்கெல்லாம் இருக்குது யாருக்கு இல்லை அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம், கவனிங்க. அதாவது ரெண்டு பகுதி, முதல் ஒரு எக்ஸாம் நடக்கும், ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, மொத்தம் 30 கொஸ்டின் இருக்கக்கூடிய தமிழ் கொஸ்டின் மட்டும், ஒன்லி தமிழ் மட்டும் 30 கொஸ்டின் இருக்கக்கூடிய பேப்பர் நடக்கும். அது 50 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும், சரிங்களா? அதில் 40% எடுத்தால் போதும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, 30 கேள்வியில் 40%, 12 கேள்வி. இந்த 30க்கு 12 கேள்வி சரியாக இருந்தால் போதும், இது மார்க்காக கன்சிடர் ஆகுமோனா இல்லை, இது ஒன்லி கட்டாயம்தான். 12 எடுத்திருந்தாலும் சரி, 50க்கு 50 எடுத்திருந்தாலும் சரி, அந்த பேப்பரை அப்படியே தூக்கி போட்டு உங்களை என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த அந்த 150 கொஸ்டின் மார்க்கை செக் பண்ணி அதில் கட் ஆஃப் போட்டு அதை வச்சு தான் வேலை போடுவாங்க, ஓகேவா? ரைட். ஸோ இந்த 12க்கு குறைவாக எடுத்திருந்தா அந்த பேப்பரே செக் பண்ண மாட்டாங்க, உங்களை தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான், ரிஜெக்ட் ஆகிரும், ஓகேவா? ரைட். இது யாருக்கு இல்லை அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடையாது, பார்த்தீங்களா? மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளிப்பதற்கான நடைமுறை பின்பற்றப்படும், ஓகேவா? ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் கிடையாது, மிச்சம் எல்லாருக்குமே இருக்குது. சரி, இதுக்கு என்ன சார் படிக்கணும் அப்படின்னா, பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு 10th லெவலில் தமிழ் உங்களுக்கு தெரியணும், அதாவது 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரை தமிழ் தெரியணும். அப்போ தான் ஒரு சந்தேகம், சரி இதைத்தானே சார் 150 மார்க் கொஸ்டினில் தமிழ் 30 நடக்குதுல்ல, அப்புறம் எதுக்கு இது நடக்குது அப்படின்னு கேட்டால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கேட்குற கேள்வி சரி. தமிழ் வழியில் படித்தவங்க, தமிழ் மீடியம் படித்தவங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அந்த 150 மார்க் ரெடி ஆகிட்டு போகிறீங்க இல்லையா, அதில் தமிழ் படித்தத வச்சு நீங்கள் இதை எழுதிக்கலாம், இதுக்கு தனிப்பட்ட முறையில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த எக்ஸாம் எதுக்காக நடக்குது அப்படின்னா, அந்த 150 கேள்வியில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் 30 கொஸ்டின் தமிழ் வரும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் 30 கொஸ்டின் தமிழ் வரும். ஆனால் மிச்ச மீடியம் மலையாளம் கன்னடம் அதெல்லாம் செலக்ட் பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 30 கொஸ்டின் தமிழ் வராது, மலையாளம் செலக்ட் பண்ணிருந்தால் மலையாளம் 30 கொஸ்டின் வரும், சரிங்களா? மிச்சம் இருக்க எல்லாமே காமன், எல்லாருக்குமே இங்கிலீஷோ சயின்ஸோ சோசியலோ மேக்ஸோ எல்லாமே காமன். ஆனால் இந்த 150 அந்த 30 மட்டும் மலையாளம் சூஸ் பண்ணியிருந்தால் மலையாளம் வரும், அப்போ அவங்களுக்கு கட்டாயம் தமிழ் தெரியணும்ல, அதுக்காக தான் இந்த தேர்வு, அப்போ அவங்களுக்கு மட்டும் நடத்த வேண்டியதானே அப்படின்னா, இல்லை இது வந்து காமனானது, அப்படி தனித்தனியாக பிரித்து அவங்கள ஒரு நேரம் கூப்பிட்டெல்லாம் நடத்த முடியாது. அதனால் காமனாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, தமிழ் தகுதி தேர்வுன்றது ஒன்று நடத்துவாங்க, அது எல்லாருமே எல்லா லாங்குவேஜ் படித்தவங்களும் கண்டிப்பாக அதை எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும், நமக்கு பிரச்சனையே இல்லை. தமிழில் படித்தவங்க இங்கே படித்தது தான் அங்கே, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸாம் தனியாக எழுதி கொடுக்க போகிறோம், ஆனால் அதுக்கு மார்க் இல்லை, ஒரு 12 கொஸ்டின் ரைட் ஆகிருந்தால் போதும். ஸோ இதுக்கு நீங்கள் தனியான கஷ்டப்பட்டு படிக்க வேணாம், ஜென்ரலாக நீங்கள் எப்பயும் போல் தமிழ் மீடியம் படித்தவங்க நீங்கள் 1 to 12 வரை படிக்கணும், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 1 to 12 வரை படிக்கணும், அப்படியே நீங்கள் படிச்சுட்டு போய் இந்த தகுதி தேர்வையும் எக்ஸ்ட்ரா எழுத போகிறீங்க, அவ்வளோதான். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. யாருக்கு பிரச்சனை அப்படின்னா, வேறு லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்க கண்டிப்பாக படிச்சுட்டு போய் அந்த 12 கொஸ்டின் அடித்தால்தான் 150 மார்க்கில் எடுத்த கட் ஆஃபை வச்சு வேலை, இதை 12 கம்மியாக எடுத்தால் அவங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்றதான் இங்கே உண்மை, புரியுதுங்களா? ஸோ தமிழ் தகுதி தேர்வுன்றது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? அதர் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை கஷ்டப்பட்டு படிக்கணும், ஓகே? நல்லபடியாக படிங்க, நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.